ப்ரீவியஸ் ஷோ பார்த்துட்டு படம் பார்த்ததுக்கப்புறம் இவர்கிட்ட பேசுக்கு மனசு வர வெளுக்கில் வெண்டு வெளு வெளுக்கலான்னு தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு. உண்மை அதுதான், வெளில நின்னார்னு அவள் தான் அவ்வளோ ஆழமாக பகிர்ந்துருச்சு அந்த கேரக்டர். இல்லை அதுக்கு காரணம் ஒன்று, அஃப்கோர்ஸ் வெற்றிமாறன் அந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ண விதம், சூரியக்கும் எனக்கும் எனக்குமான அந்த ஈக்குவேஷன் அது அவர் டிசைன் பண்ண விதம், அதை தாண்டி சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் அந்த இன்னசென்ஸை காட்ட காட்ட தான் என்ன ஏன் மேலே இன்னும் அதிகமாக கோவம் வரும். நீங்கள் சொன்ன அந்த ஈக்குவேஷன் அந்த அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அது ரொம்ப நிறைய பார்வைகள்லேயே வந்து அதை நம்ம பண்ணி ஆகணும், அந்த நம்மளுடைய முக பாவனைகள்லேயே அதை பண்ணி ஆகணும் போது அது எப்படி சாத்தியப்பட்டது அதுக்கான? அவர் சொன்னார், பிந்தர் நான் சொல்லிக்கிறேன், அவர் சொன்னார் என்னை பார்த்துட்டு எனக்கு அது கிடையாது, ஆப்போசிட் என்ன ரியாக்ட் பண்ணாங்க அதுதான் நமக்கு அந்த இது வரும். அவர் அந்த ஓசியை கரெக்டாக இருந்திருந்தார், வீரம் வாழ்ந்திருந்தார். நான் கொஞ்சம் யதார்த்தமாக கூட நான் அந்த கேமரா வர்றதுக்கு முன்னே கேமரா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அந்த பக்கம் அந்த டேட் சார் டைலாக் சொல்லுவார், கேமரா கிட்ட வந்தோடனே சார் வந்து இதுதான் சுச்சுவேஷன் இதுதான் டைலாக் அப்படின்னு சொல்லுவார். அதை மைண்டில் ஏற்றுவேன், ஏற்றிட்டு ஒரு 80% நம்ம ரெடியாக இருப்போம். ஆனால் வந்து நின்று இவர்கிட்ட நிற்கிறப்ப இவர் அந்த ஓசியாக வந்து இப்படி ஆட் பண்ணார் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்படியே அதுக்குள்ளே போயிடுவோம் நம்மளே. அது கண்ணாடிதாங்க, அதாவது ஆப்போசிட் நடிக்கிறவங்க அந்த அந்த கேரக்டர் அவங்க இருந்துட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ளஸ் அது. அவர் பக்கத்தில் உட்காரும் போது நீங்கள் வந்து குமரேசனாக தான் கண்டிப்பா குமரேசன் வந்து என்னை விட்டு போ கொஞ்சம் நாள் ஆகும், அது 100% உண்மைதான். ஆமா அது இல்லை அப்படி ஒரு ஆக்டிங் அவரது, அவர் அப்படியே நின்று தம்மடிச்சு சொல்றா செஞ்ச தப்பு தானே கேட்குறப்ப அதை முடியாது ஐயோ 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 அது நான் தப்பு தாங்க அந்த நிலைமையில் அது தப்பு இல்லைங்கயா சொல்கிறப்ப அது ஒரு ஆக்டிங் தான் எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. அதான் உண்மை. இப்போ அந்த மன்னிப்பு போச்சுன்னு எங்களுக்காக சின்னதாக ஏதாவது இப்போ புரியுதா செஞ்சது தப்புன்னு? ஐ லவ் யூ அண்ணா. சாரி தப்பு தாங்கயா, அந்த நிலைமையில் அது தப்பு இல்லைங்கயா, அந்த லுக்கு தாங்க. அது வெற்றி எப்பவுமே வந்து அவர் என்ன இது பண்ணுவார் எதிர்பார்ப்பாருன்னா எதுவுமே வந்து ஃபேஸில் காட்டாதீங்க, உள்ளே ஃபீல் பண்ணுங்க போதும் அவர் இன்டர்னலைஸ் பண்ண சொல்லுவார். திரு வேல்ராஜ் சார், உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் அவங்களுடைய வெறுமனை முக அசைவு கண் அசைவு அவங்களுடைய வார்த்தைகள் இதுதான் உங்களுக்கான ஒரு களம். அப்போது அதை சுற்றி ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு சூழல் மலை காடு அந்த மாதிரி மொத்தத்தையும் உங்கள் கையில் கொடுத்து கொடுத்த அந்த நொடி எப்படி இருந்தது? கொண்டுட்டு அது இருக்கணும் பூரா எல்லாமே டைரக்டர் தான் அந்த அந்த இது பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மொட்டு மொத்த படத்தையும் நம்ம வந்து எப்படி சொல்ல போகிறோன்றது இருக்கு இல்லையா, அந்த பதட்டத்தை காமிக்கிறது இருக்கு இல்லையா. சொல்லப்போனால் வெற்றிமாறன் சார் சொல்கிறது அப்படின்றத தாண்டி அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கான ஷார்ட்ஸை நீங்களே வச்சுருவீங்க அப்படின்றது போயிடுவார். அது